இன்றைக்கி நம்ம வீடியோவில் மூன்று விதமான முக்கியமான போஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த முக்கியமான போஸ்டிங் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 8000 உங்களுக்கு 20000 வரையும் சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் டீச்சிங் பண்ணுறவங்களுக்கும் ஜாப் இருக்குது, அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் ஜாப் இருக்குது, அட்டண்டருக்கும் வந்து ஜாப் இருக்குது. இந்த ஜாப் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, நாகப்பட்டினம், திருவாரூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, விருதுநகர், கரூர், கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, கேரளாவில் வந்து திருவனந்தபுரத்தில் இருக்குது. இந்த இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாப் லொக்கேஷன் இருக்குது. மொத்தம் 21 வேக்கன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 10th 12th டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், அதே மாதிரி மாஸ்டர் டிகிரி பார்த்தீங்கன்னா எம்ஏ படித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதில் அட்டண்டர் அப்படிங்கிற ஜாப் இருக்குது. இதுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு நீங்கள் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது பிகாம், பிஏ, பிஎஸ்டபிள்யூ அப்படிங்கிற கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபேக்கல்ட்டி பார்த்தீங்கன்னா டீச்சிங் பண்ணுற மாதிரி தான் ஜாப் சொல்லியிருக்காங்க. அதை பற்றின விளக்கம் எல்லாமே பார்த்துருவோம். ஜஸ்ட் நம்ம குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் பார்க்குறோம், அதுக்கப்புறம் தான் ஜாப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது பிஏ, பிஎஸ்சி, பிஎட், எம்ஏ அல்லது போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் டீச்சிங் சொல்லியிருக்காங்க, அதை வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா அட்டண்டருக்கு 8000 கொடுக்குறாங்க. இதுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் தான் இருக்க போகுது. அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம், இன்டர்வியூ அப்படிங்கிறது இருக்க போகுது. ஃபேக்கல்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா 3 விதமான செலெக்ஷன் ப்ராசஸ் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து சேலரியை பொறுத்தவரையும் வந்து அட்டண்டருக்கு 8000 சொல்லியிருக்காங்க, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 12000 சொல்லியிருக்காங்க, ஃபேக்கல்ட்டிக்கு 20000 சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்தவரை 22 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் 200 பே பண்ண சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் மோடு பொறுத்தவரையாக பேங்க்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதே மாதிரி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, அதை பிரிண்ட் எடுத்து அதை ஃபில் பண்ணி தான் நீங்கள் அனுப்பணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரை 9/11/2022 அவங்களுடைய அட்ரஸ்க்கு வந்து அமுச்சு வைக்க சொல்லியிருக்காங்க. இதில் அட்டண்டர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு 10th மட்டும் இல்லாமல் வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும், அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இவங்க சொல்லிக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி 2 விதமான போஸ்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஃபேக்கல்ட்டி போஸ்ட்டு பொறுத்தவரை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யார் வேணால் இந்த ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ண முடியும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் அட்டண்டருக்கு மட்டும் வந்து அவங்க சொல்லிக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாபுக்கு வந்து பேசிக் அக்கௌண்டிங் நாலேஜ் இருக்கணும், அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தமிழ், இங்கிலீஷ் வந்து நல்லா பேசி எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்க வேண்டும், டேலி மற்றும் இன்டர்நெட் நல்லா வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபேக்கல்ட்டியை பொறுத்தவரை வந்து இங்கிலீஷும் வந்து நல்லா பேச தெரியணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜில் ஈஸியாக வந்து கம்யூனிகேட் பண்ண தெரிந்தவர்கள் இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அவங்களுக்கும் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படிங்கிற இருக்கணும். பிஎஸ்சிலே வந்து சில கோர்ஸும் சொல்லியிருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. பேசிக்காக 22 வயசுலேருந்து 40 வயசு வரை நம்ம சொன்ன மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸில் எந்தெந்த மாதிரி டாப்க்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் மற்றும் கம்ப்யூட்டர் அபிலிட்டி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லப்போது லீடர்ஷிப் குவாலிட்டி, உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, உங்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டிமான்ஸ்ட்ரேஷன், அதாவது ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிற ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து டீச்சிங் ஃபீல்டுக்கு மட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இந்த ஃபேக்கல்ட்டி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் கேப்பபிலிட்டியை வந்து செக் பண்ணுவாங்க, உங்களுடைய டீச்சிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இதில் வந்து யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா ஃபேக்கல்ட்டியை பொறுத்தவரை வந்து ரிட்டன் எக்ஸாம், பர்சனல் இன்டர்வியூ, ப்ரெசன்டேஷன் இந்த மூணுமே பண்ணணும். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரை ரிட்டன் எக்ஸாம், பர்சனல் இன்டர்வியூ இருக்குது. அட்டண்டருக்கு டேரெக்டாக இன்டர்வியூ தான், எக்ஸாம் வந்து அவங்களுக்கு கிடையாது. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும் பார்த்தீங்களா, அதுக்கு உண்டான ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அவங்க சொல்லிருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுடைய பேமெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கட்டிடணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணிடணும். நீங்கள் நெஃப்ட் பண்ணுறதா கூட நீங்கள் வந்து நெஃப்ட் பண்ணலாம், அல்லது கேஷ் டெபாசிட் பார்த்தீங்கன்னா ஐஓபி பேங்கில் போயிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். இதில் வந்து சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். ஃபேக்கல்ட்டிக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது, ஆஃபீஸர்ஸுக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புல்லட் பண்ணி கொடுத்து கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சேலரி பற்றின இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். கேஷுவல் லீவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் எப்படி இருக்கும், 15% பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தனியாக இருக்குது, அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பலாம். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ பார்த்துருவோம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர்டு போஸ்ட்டு இல்லை ஸ்பீடு போஸ்ட்டு எப்படி வேணால் நீங்கள் அமிச்சுக்கலாம். இதில் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருக்காங்க. எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்களோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபாதர் பேர், அதுக்கப்புறம் காண்டாக்ட் டீட்டெயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் எப்போவுமே ஃபில் பண்ணுறது போல் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. டைப்பிங் நாலேஜ் இருக்குன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி அதாவது எம்எஸ் ஆஃபீஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்களா, எந்த இடத்துல வாங்கினீங்க, எவ்வளோ டியூரேஷனில் அதை கோர்ஸ் முடிச்சிங்க, அதுக்கப்புறம் டேலி, அதுக்கப்புறம் இன்டர்நெட் சம்மந்தமான அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா,
அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்டிருக்காங்க. டைப்பிங் ஸ்கில் இருக்குன்னா உங்களுடைய டைப்பிங் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து காமிச்சிக்கலாம். லோவர் முடிச்சிருக்கீங்களா ஹையர் முடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜ் தெரியும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, இருந்துச்சுன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் நெஃப்ட் பண்ணதுக்கு உண்டான அந்த ட்ரான்சாக்ஷன் நம்பர், அதுக்கப்புறம் எந்த டேட்டில் பண்ணீங்க எவ்வளோ ரூபாய் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் இந்த நெஃப்ட் பண்ணதுக்கு உண்டான, நீங்கள் டேரெக்டாக பேங்கில் போய் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு உண்டான ஸ்லிப்பு அப்படிங்கிறது நீங்கள் அட்டாச் பண்ணணும். இல்லை ஆன்லைனில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ரான்சாக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பிரிண்ட் எடுத்து அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தேவைப்படும். டைப்பிங் சர்டிஃபிகேட் கூட நீங்கள் இதில் வந்து இணைக்கலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருக்காங்க. டேட் அண்ட் பிளேஸ் போட்டு சிக்னேச்சர் போட்டு அவங்க சொல்லிக்கக்கூடிய அட்ரஸ்க்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மாக சென்ட் பண்ணிடுங்க. இந்த ஜாப் அப்படிங்கிறது ஐஓபி பேங்க்கு கீழே வரக்கூடிய ஒரு அமைப்புலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாய்ப்பை பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். வந்து தன் பாய்.